டேஸ்ட் தி டெய்லி. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழா சென்னை வானகரத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் ஜானகி அம்மையாரின் குடும்பத்தினர் கழக பொதுச் செயலாளருக்கு நினைவு பரிசு வழங்கினர். மேலும் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் குடும்பத்தினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரனுடைய நூற்றாண்டு விழா கோலாகலமாக சென்னை மாநகரத்திலே உள்ள திருவாரூர் வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே நடைபெற்று வருகிறது. இன்று காலை மங்கள இசையோடு தொடங்கிய இந்த நூற்றாண்டு விழாவானது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு வானகரத்திற்கு வருகின்றார்கள். மண்டபத்தினுடைய முகப்பு பகுதியிலிருந்து உற்சாகமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள், கலைப்பிரிவு நிர்வாகிகள் என உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரங்கத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய அந்த புகைப்பட கண்காட்சியினை தனது திருச்சிரங்களால் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து அந்த கண்காட்சியினை கண்டு களித்தார்கள். தொடர்ச்சியாக மேடைக்கு வந்து மேடையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கும், அதே போன்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய திருவுருவப் படத்திற்கும் மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதாவுடைய திருவுருவப் படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக அங்கே வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கினை ஏற்றி இந்த நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து அங்கே மேடையிலே சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்த திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய திருவுருவப் படத்தினை தனது திருச்சரங்களால் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார்கள். தொடர்ச்சியாக நூற்றாண்டு விழா மலரை தனது திருச்சரங்களால் வெளியிட அந்த நூற்றாண்டு விழா மலர் சிறப்பான ஒரு விழா மலராக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார்கள். தொடர்ந்து திருமதி ஜானகி ராமச்சந்திரனுடைய அம்மையாருடைய பணித்தவருக்கு புன்னாடை அணிவித்து அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்புகளை விளக்கும் விதமாக குறும்படங்கள் வெளியிடப்பட்டது. அதன் அபிநயா நாட்டியக் குழுவினுடைய சிறப்பு நடனம் நடைபெற்றது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போன்று அவருடைய காணொலிகள் குறிப்பாக தேமுதிக அவருடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோருடைய அந்த ஜானகி ராமச்சந்திரனுடைய புகழாரம் குறித்து பேசிய, அவருடைய சிறப்புகள் குறித்து பேசிய, அவருடைய அதிமுக செயல்பாடுகள் குறித்து பேசிய காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ச்சியாக தற்போது பல்வேறு பிரபலங்கள் பேசி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு மீண்டும் இந்த மண்டபத்திலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜானகி அம்மையார் எப்படியெல்லாம் கழகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளராக நிறுவன தலைவராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு துணையாக நின்றார்கள், இந்த கழகத்திற்கு அவர் முன்னோடியாக இருந்தார்கள் என்கிற பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் புகைப்படங்கள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறு குறும்படங்களாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று திரைப்பட இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா, அதாவது எம் ஜி ராமச்சந்திரனுடைய துணைவியாராக இருந்த வி என் ஜானகி அம்மையாருடைய அந்த நினைவலைகளை யதார்த்தமாக சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் அவர் உற்சாகமூட்டினார்கள். தொடர்ந்து பலர் பேசி வருகிறார்கள். அந்த நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சார்.